Hi students, this is Alex here. Exercise 12.1, question number 9. M அப்படின ஒரு matrix கொடுத்திருக்காங்க. இதோட ஜெனரல் ஃபார்ம் நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கு x x x அப்படின. இந்த x வந்து belong to real number other than 0. இப்போ star be the matrix multiplication. அவங்க கொடுத்த பைனரி ஆபரேஷன் வந்து matrix multiplication. இப்போ determine whether M is closed under star. இது first part. அதுக்கு அப்புறம் commutative and associative இதையும் நம்ம செக் பண்ணனும். மூணு இது பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி பண்ண போறோம். ஸோ எம் அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸா கொடுத்துருக்காங்க இல்லையா, நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த எம் அப்படின்றது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸ் 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என் அப்படின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போறோம். இதுல வந்து ஒய் இருக்கிற மாதிரி இதே ஃபார்மெட்ல அசியூம் பண்ணியிருக்கோம். இதுல எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து பிலாங் டு ரியல் நம்பர் other than 0. So, அவங்க கொடுத்துருக்க மாதிரியே நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போறோம். எம் ஓ என் ஓ மல்டிப்ளை பண்ண போறோம். இது 1 below the sorry 1 after the other பக்கத்து பக்கத்துல எழுதிட்டு இத மல்டிப்ளிகேஷன் கண்டினியூ பண்ணோம். So, matrix multiplication நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவை கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணோம். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்டோட செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ நமக்கு எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். அதே மாதிரி செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலத்தோட கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். இப்போ டோட்டலாக 2xy இதுவும் 2xy 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 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோன்னு எடுக்கும்போது இந்த எக்ஸ் ஒய் 2xy இதோட ப்ராடக்ட்டும் வந்து பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோன்னு வரும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோ வந்து அகைன் அது ஒரு ரியல் நம்பராக தான் வரும் அதர் தேன் ஜீரோ. அதை வேணா நம்ம இங்க எழுதலாம். அதாவது மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி, அதனால நம்ம 2xy பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோ அப்படின்னு எழுதிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண பிறகு அந்த எலிமெண்ட்ஸும் வந்து அவங்க கொடுத்த கேட்டகரியிலே வந்துருச்சு, அதனால ஸ்டார் இஸ் க்ளோஸ்டு ஆர் ஸ்டார் இஸ் பைனரி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வேணா நம்ம ஸ்டார் இஸ் பைனரி அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத சொல்லிட்டு ஸ்டார் இஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்த ஹெட்டிங் காமுடேட்டிவ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் எம் ஸ்டார் என் என்ன அப்படின்னு பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு எம்மோட மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு, என்னோட மேட்ரிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கு. இது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது இப்போ தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், அதனால இதோட ஆன்சரை நம்ம டைரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 2xy அப்படின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ n ஸ்டார் m கண்டுபிடிக்க போகிறோம். n ஸ்டார் m அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே y இருக்கணும், அடுத்தது m எல்லாமே xல இருக்கும். இதையும் நம்ம கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ yx பிளஸ் yx அப்படின்னா இது வந்து 2yx அப்படின்னு வரும், எல்லாமே 2yx அப்படின்னு வரும். பட் ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இதிலிருந்து m ஸ்டார் n ஈக்குவல் டு n ஸ்டார் m அப்படின்னு வந்துருச்சு, அதனால ஸ்டார் இஸ் காமுடேட்டிவ் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்.
அடுத்த ஹெட்டிங் நம்ம அசோசியேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எம் ஸ்டார் என் ஸ்டார் இன்னொரு மெட்ரிக்ஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது தனியாக ப்ராக்கெட்டில் இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எம் அண்ட் என் கொஸ்டினில் எடுத்திருக்கோம் ஸ்டார்டிங்கில். இப்போ பி அப்படின்றத வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். லெட் பி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் ஜெட் அப்படின்ற எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, வேர் ஜெட் பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோ. மீது ரெண்டும் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே வந்து எம் என் அப்படின்றது என்னன்றது இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அதனால் வெறும் பி மட்டும் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எம் இருக்க இடத்துல எல்லாமே எக்ஸ் வரணும். ஓகே, அடுத்தது இது மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இல்லையா, அதனால் நம்ம ஸ்டாருக்கு பதில் நார்மல் ப்ராடக்ட் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஒய். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஜெட். பட் இதில் இந்த பிராக்கெட்டில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்க இந்த ஃபஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை இந்த தேர்ட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இதோட ப்ராடக்ட் நம்ம இப்போ தான் பண்ணோம். அதாவது இந்த கரஸ்பாண்டிங் ரோவோட எலிமெண்ட்ஸ் எடுத்து கரஸ்பாண்டிங் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இது எல்லாமே வந்து 2xy அப்படின்னு வந்துடும். இப்போ அது போக இந்த இடத்துல Z இருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து கரஸ்பாண்டிங்காக இந்த ரோவோட எலிமெண்ட்ஸ் எடுத்து இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2xy Z பிளஸ் 2xyz அப்படின்னு வரும். அப்போ அது வந்து 4xyz அப்படின்னு வரும். எல்லா எலிமெண்ட்டும் 4xyz அப்படின்னு வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம இந்த அசோசியேட்டிவ்ல எம் ஸ்டார் என்ன பிராக்கெட்ல போட்டோம் இல்லையா, அதே மாதிரி என் ஸ்டார் பி பிராக்கெட்ல போடணும். அதாவது எம் ஸ்டார் பிராக்கெட்ல என் ஸ்டார் பி. இப்போ எம் இருக்க இடத்துல எக்ஸ் வந்துடும், என் இருக்க இடத்துல ஒய் வந்துடும், பி இருக்க இடத்துல செட். பட் இங்கே நம்ம இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், ஏன்னா இதான் பிராக்கெட்டில் இருக்கு. ஸோ வெளியே இருக்க எம் ஆசிட்ஸ் எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் கரஸ்பாண்டிங் ரோ எலிமெண்ட்ஸ் எடுத்து இந்த காலம் எலிமெண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒய் இசட் பிளஸ் ஒய் இசட் அப்போ என்ன ஆகும், 2yz. எல்லாமே வந்து 2yz அப்படின்னு வரும். 2yz இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டிங் ரோ எடுத்து இந்த கரஸ்பாண்டிங் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2xyz பிளஸ் 2xyz நம்ம டைரக்டாகவே 4xyz அப்படின்னு போட்டலாம். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 4xyz அப்படின்னு வந்துடும். இந்த மேட்ரிக்ஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேமாக இருக்கு. அதனால நம்ம எம் ஸ்டார் என் ஸ்டார் பி அப்படின்னு எடுத்தது எம் ஸ்டார் என் ஸ்டார் பிக்கு ஈக்குவலாக இருக்கு. இங்கே முதல்ல இது ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்டில் எடுத்தோம், இது இதில் ப்ராக்கெட் எடுத்தோம். இது ட்ரூவாக வந்துடுறனால ஸ்டார் இஸ் அசோசியேட்டிவ் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதோட செகண்ட் சப்டிவிஷனில், அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கேட்டு இந்த மூணு பார்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி காமடேட்டிவ் அசோசியேட்டிவ். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இதே மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிட்டர்மைன் எம்எஸ் க்ளோசர் அதை ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கலாம். அசோசியேட்டிவ்க்கு அப்புறம் ஐடென்டிட்டி. இப்போ எம் அப்படின்றது கொஸ்டின்லேயே வந்து மேட்ரிக்ஸ் எக்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோ. நம்ம வந்து ஒரு இ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் ஐடென்டிட்டிக்காக. இதை வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் இ அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகே, இதே மாதிரியே அசியூம் பண்ணோம். அதாவது எக்ஸ் வந்து பிலாங் டு ரியல் நம்பர், சாரி, இ பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார்
E equal to E star, நம்ம M லைக்கில் அதது M star E equal to E star M equal to மறுடி நமக்கு M மே வரும் okay இதில் நான் இரண்டு பார்ட்டா அடுத்துக்கு போகிறேன் அதாவது M star E equal to M அப்படின்றது ஒரு பார்ட்டும் E star M அப்படின்றது M என்றது இன்னொரு பார்ட்டாம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா இதுல காம்படேட்டிவ் ட்ரூ வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பார்ட் போட்டாலே போதும் ஏன்னா காம்படேட்டிவ்ல ஆல்ரெடி இந்த ரிவர்ஸ் ஆர்டர் இருக்குது ட்ரூ அதனால இது நம்ம ஒரு பார்ட் போட்டாலே போதும் பட் சில டைம் வந்து அது ட்ரூ இருக்காது அப்ப நம்ம இது ரெண்டு பார்ட்டும் சேர்த்து போடணும் ஸோ இங்க இது வந்து எம்முக்கு பதில் எல்லாமே எக்ஸ் இது வந்து இ ஆகே நமக்கு எம்ஏ வரணும் ஓகே இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ரோ எலிமெண்ட் வந்து காலம் எலிமெண்டோட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ என்ன எக்ஸ்இ எக்ஸ்இ டூ எக்ஸ்இன்னு வரும் டூ எக்ஸ்இ எல்லா இடத்துலையுமே வரணும் இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ இதையே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து செகண்ட் பார்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் நெசசரி கிடையாது பட் பண்ணாலும் தப்பு கிடையாது ஸோ இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் ஃபர்ஸ்ட் இ அதுக்கப்புறம் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது திருப்பி எக்ஸே வரும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா டூ இஎக்ஸ் அப்படின்னு வரும் ஸோ டூ இஎக்ஸ் எல்லாமே டூ இஎக்ஸ் இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ் இங்க கரஸ்பாண்டிங்கா நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ண போறோம் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுக்கு ஈக்குவேட் பண்ண போறோம் ரெண்டு சைடுமே ஸோ டூ எக்ஸ் இ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் கட் ஆயிடும் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு வரும் இது எனிவே பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோ அதே தான் இங்கேயும் வரும் டூ இஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா இயோட வேல்யூ அதாவது ரெண்டு கட் ஆன பிறகு இயோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு வரும் ஸோ நமக்கு ரெண்டு இதுலேயும் சேம் ஆன்சர் வந்துருக்கு ஸோ அண்ட் மோரோவர் இது வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா அதாவது இ வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகுது ஒன் பை டூ அப்படின்னு இருக்கும் தேர்ஃபோர் இ ஈக்குவல் டு ஒன் பை டூ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து இன்வர்ஸ் பற்றி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் போட்டுக்கலாம் இப்போ எம் அப்படின்றது கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு நம்ம எம் டேஷ் அப்படின்றத நம்ம எடுக்க போறோம் ஸோ நம்ம எக்ஸ் டேஷா எடுத்துக்கலாம் ஓகே இதுல எக்ஸும் எக்ஸ் டேஷும் பிலாங் டு ரியல் நம்பர் அதர் தேன் ஜீரோ இன்வர்ஸோட டெஃபினிஷன் எம் ஸ்டார் எம் டேஷ் ஈக்குவல் டு இ வரணும் அதே மாதிரி எம் டேஷ் ஸ்டார் எம் அதுவும் வந்து இ வரணும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்தாலும் அதே தான் வரும் நீங்க காம்படேட்டிவ் ட்ரூ அப்படின்றனால ரெண்டு சேமா தான் வரும் ஸோ இந்த இடத்துல எக்ஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு மேட்ரிக்ஸில் அதே மாதிரி இந்த ஸ்டார்ன்றது இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ இது எல்லாமே எக்ஸ் டேஷ் அப்படின்னு எடுத்தாச்சு அதே மாதிரி இ அப்படின்றது நம்ம வெறும் ஸ்மால் இ மட்டும் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா கேபிட்டல் இ ஈக்குவல் டு ஹாஃப் அப்படின்னு கொடுக்கணும் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் கொடுக்கணும் ஏன்னா நம்ம கொஸ்டினே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இல்லையா அதனால நம்ம இங்கே எழுதிடலாம் அதாவது ஸ்மால் இ கண்டுபிடிச்ச பிறகு கேபிட்டல் இ அப்படின்றது அந்த ஸ்மால் இயை சப்ஸ்டிட்யூட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுக்கணும் இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஏன்னா நம்ம இ அப்படின்றது இங்கே எடுத்துருக்கோம் அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மாக கொடுக்கறது தான் கரெக்டான வே இப்போ நம்ம வந்து இங்கே இ எழுதியாச்சு அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் இங்கே இ அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹாஃப் அப்படின்னு இருக்கு எல்லாமே ஸோ ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூ ஓகே இதே மாதிரி இந்த இடத்துல இது எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் இப்படி வரணும் இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல அகெயின் ஒன் பை டூ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம் கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எடுத்துப்போம் ஸோ இது வந்து எக்ஸ் எக்ஸ் டேஷ் எக்ஸ் எக்ஸ் டேஷ் அப்போ டூ எக்ஸ் எக்ஸ் டேஷ் அப்படின்னு வரும் எல்லா இடத்துலையும்
இது நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஹாஃப் இருக்கு. இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே எழுதிடலாம், இங்கே வந்து 2x' x அப்படின்னு வரும். இப்போ கரஸ்பாண்டிங் பார்ட் எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், x' என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 2x(x'=1/2) அப்படின்னா இந்த 2x இந்த பக்கம் கீழே வந்துடும், அப்போ x' அப்படின்றது 1/4x அப்படின்னு வந்துடும். அப்போ டோட்டலாக நமக்கு இன்வர்ஸ் m' அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1/4x 1/4x எல்லா இடத்துலையும் இருக்கும். 1/4x 1/4x இதே தான் இங்கேயும் வரும். அதாவது 2x' x அப்படின்றது 1/2, இதிலிருந்து x' அப்படின்றது 1/4x. அப்போ m ஓட இன்வர்ஸ் வந்து m', அதில் எல்லாமே x அப்படின்னு இருந்துச்சு m'ல, அதோட இன்வர்ஸ் வந்து 1/4x அப்படின்னு வந்திருக்கு. அதனால தேர்ஃபோர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்.